ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் டு வி. இந்த வீடியோவில் மிஸ்கேரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய அபார்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிஸ்கேரேஜ் வந்து யாருக்கெல்லாம் ஏற்படும், யாருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, எதனால் ஏற்படுது, மிஸ்கேரேஜ் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா, அப்படி சிம்டம்ஸ் தெரிஞ்சால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும், மிஸ்கேரேஜ் ஏற்படாமல் நம்மளால் முன்னாடியே வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்கேரேஜ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், கரு உண்டாகி திடீர்னு வந்து அது களையிறது தான் வந்து மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க. இதை வந்து மெடிக்கல் டேர்மில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா மிஸ்டு மிஸ்கேரேஜ். இதில் என்ன ஆகும்னா நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணி பார்ப்போம், பேபிக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கும். பட் சடனாக என்னாகும்னா சில நாளில் வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆயிரும். இது வந்து மிஸ்டு மிஸ்கேரேஜ். இதில் வந்து இன்னொரு என்ன இருக்குன்னா கரு உண்டாயிருக்கும் பட் பேபிக்கு ஹார்ட் பீட்டே வந்திருக்காது. இது ரெண்டுமே வந்து மிஸ்டு மிஸ்கேரேஜ் தான். இந்த மிஸ்டு மிஸ்கேரேஜில் என்னென்னா நமக்கு வந்து வெளியே தெரியாது, அதாவது ப்ளீடிங்காகவும் ஸ்பாட்டிங்காகவும் வெளியே வராது. நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் பேபிக்கு ஹார்ட் பீட் இருக்காது. செகண்ட் டைப் வந்து கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ். இதுலேயும் அதே தான், நம்ம கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ரீசனே இல்லாமல் என்ன ஆகும்னா நம்ம பேபி வந்து வெளியே வந்துடுவாங்க, அதாவது ப்ளீடிங் ஆகி நம்ம யூட்ரஸே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்டி ஆகிறது தான் வந்து கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகுனா அந்த ப்ளீடிங்லேயே வந்து அந்த ஃபீட்டஸோட டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வெளியே வந்துடும். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ப்ளீடிங்கில் வந்து கிளாட் கிளாட்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ். மூணாவது ஒன் வந்து என்னென்னா ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ், அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸாகவே வந்து மிஸ்கேரேஜ் வந்து கண்டினியூஸாக நடக்கிறது, அதாவது 2 or 3 times மேலே உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கிறது வந்து ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் பர்சன்ட் கப்புளுக்காகுது, அதாவது 100 பேர் கன்சீவ் ஆகிருக்காங்கன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் வந்து நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னா இன்எவிட்டபிள் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீடிங் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும், அதாவது அப்புறம் வந்து என்னென்னா பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு கிராம்பிங் உள்ள பெயின் மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பித்து நம்மளுக்கு அமினோட்டிக் ஃப்ளூயிட் வந்து லீக் ஆகும். இது வந்து கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ்னு சொன்னோம் இல்லையா, ஃபுல்லாக வந்து நம்ம யூட்ரஸ் எம்ப்ளி ஆகிறது, அதே மாதிரி தான் இந்த இன்எவிட்டபிள் மிஸ்கேரேஜும். கடைசி டைப் என்னென்னா த்ரெட்டன் மிஸ்கேரேஜ். இந்த த்ரெட்டன் மிஸ்கேரேஜ் வந்து நமக்கு பேபி வந்து அபார்ஷன் ஆகாது, பட் என்னென்னா வந்து நம்ம ப்ளீடிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் டாக்டர்கிட்ட போயிருக்கும் போது என்னென்னா அது வந்து அவங்க மெடிசன்ஸ் மூலமாக வந்து சரி பண்ணி அந்த ப்ரெக்னென்சியை வந்து ஃபர்தராக வந்து கொண்டு போவாங்க. ஸோ மெடிக்கல் சப்போர்ட் மூலமாக இந்த த்ரெட்டன் மிஸ்கேரேஜில் பேபி வந்து அபார்ஷன் ஆக மாட்டாங்க. பட் நான் சொன்ன 4 types வந்து பேபி வந்து களைஞ்சிரும். ஸோ இந்த 5 தான் வந்து மிஸ்கேரேஜோட டைப்ஸு. அடுத்து வந்து எப்போ மிஸ்கேரேஜ் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு பார்க்கலாம். டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இயர்லி ப்ரெக்னென்சியில் தான் வந்து 80% ஆஃப் மிஸ்கேரேஜ் வந்து ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் இப்போ நார்மலாக வந்து ஒரு 100 பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக அந்த 100 pregnancy என்ன ஆகும்னா டெலிவரியில் போய் முடியாது. அதில் 10-20% வந்து என்ன ஆகும்னா மிஸ்கேரேஜில் தான் முடியும். அதுலேயும் மேக்ஸிமம் இந்த மிஸ்கேரேஜ் வந்து நடக்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் தான், அதாவது ஃபஸ்ட்டு 3 months தான் 80% ஆஃப் மிஸ்கேரேஜ் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம செகண்ட் ட்ரைமிஸ்டருக்குள்ளே போயிட்டோம்னா வந்து நமக்கு மிஸ்கேரேஜாக இருக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து 10-20%, செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து அது 1-5% வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிரும். அடுத்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட் காமனாக மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான ரீசனே குரோமோசோமல் அப்நார்மலிட்டி, அதாவது மரபணு குறைபாடுள்ள குழந்தையாக அந்த குழந்தை வந்து கரு வந்து உருவாயிருந்ததுனாவே வந்து மிஸ்கேரேஜ் ஆயிரும். அதாவது மரபணு குறைபாடுள்ள குழந்தைன்னா என்னென்னா குழந்தை உருவாகுனாவே, அதாவது கருவாக உருவாகுனாவே அம்மா கிட்டேருந்து 23 chromosomes அப்பா கிட்டேருந்து 23 chromosomes வந்து தான் வந்து அந்த குழந்தை வந்து 46 chromosomes உருவாகும். ஸோ இந்த குரோமோசோமில் கவுன்ஸ் வந்து 1 or 2 இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாக அதாவது 1 or 2 கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் வந்து அந்த குழந்தை வந்து ஏதாவது குறைபாடோட பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைய வந்து நம்மளோட உடம்பே வந்து இம்யூனிட்டி பவரே கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுன்னா அதுக்கு எதிராக வந்து அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ ஈவென்ச்சுவலாக என்னாகும் அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிரும். ஸோ வந்து மேக்ஸிமம் 70%-80% ப்ரெக்னென்சி வந்து இந்த மாதிரி குரோமோசோமல் அப்நார்மலிட்டினால தான் அபார்ஷன் ஆகுது. பேலன்ஸ் 20-30% ப்ரெக்னென்சி வந்து எதனால் அபார்ஷன் ஆகுதுன்னே வந்து இன்னும் வந்து டாக்டர்ஸ்னாலேயும் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் வந்து சில ஃபேக்டர்ஸ்னால வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன், அதாவது இப்போ அம்மாவுக்கு வந்து சுகர் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா தைராய்டு, கிட்னி ஃபங்க்ஷன், ஹார்ட் சம்மந்தமான ஏதாவது டிசீஸ் இருக்குது, இன்னும் வேறு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன், அதாவது அவங்க முக்கியமாக வந்து கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஃபைப்ராய்டு கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னா கர்ப்பப்பை வாய் வந்து சின்ன இன்காம்பிடென்ட் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க
அதில் என்னென்னா கர்ப்பப்பை வாய் வந்து சீக்கிரமாகவே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ரெக்னென்சியில். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுனாவே என்ன ஆயிரும்னா மிஸ்கேரேஜ் ஆயிரும். ஏன்னா ப்ரெக்னென்சியோட எண்டு வரைக்கும் வந்து நம்ம கர்ப்பப்பை வாய் வந்து க்ளோஸாக தான் இருக்கணும், டெலிவரி டைமில் தான் ஓப்பன் ஆகணும். ஸோ இன்காம்பிடன்ட் சர்விக்ஸ் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனாலையுமே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆயிருந்தால் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து அம்மாவோட ஏஜ், இப்போ வந்து 35+ இருந்தீங்கன்னா சான்சஸ் வந்து நிறையா இருக்குது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி நீங்களோ இல்லைனா ஹஸ்பண்டோ, அதாவது உங்கள் ஹஸ்பண்டோ வந்து ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கனா அந்த ரேடியேஷனால் கூட வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க, அதாவது உருவான கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வராமல் கருக்குள்ளாலே தங்கிடும் சில பேருக்கு, இதை வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆனாலும் வந்து இது வந்து மிஸ்கேரேஜில் தான் முடியும். பட் ஒரு சில நம்ம கண்ட்ரியில் வந்து எல்லோரும் ஸ்மோக்கு ஆல்கஹால்லாம் லேடிஸ் எடுத்துக்க மாட்டாங்க, பட் சிலர் எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதே மாதிரி கெஃபைன் இன்டேக் எடுத்துக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சி லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கெஃபைனா என்னென்னா காஃபி, கோக்கு, இந்த டார்க் சாக்லேட்டில் எல்லாத்துலேயுமே வந்து கஃபைன் கண்டென்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 200 mg காஃபி குடிக்கிறனால வந்து மிஸ்கேரேஜ் ஆகாது. அதாவது ஒரு ஸ்மால் கப் ஆஃப் காஃபி, 2 coffee வந்து நீங்கள் குடிக்கிறனால மிஸ்கேரேஜ் ஆகாது. பட் நான் சொன்னேன் இல்லையா, கோக்கு, இந்த சாக்லேட்ஸ் இதிலெலாம் வந்து நமக்கு கஃபைன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அளவோடு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மிஸ்கேரேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்து யாருக்குன்னா சிலருக்கு வந்து இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட் காமனாக இதோட நேம் வந்து லியூபஸ்ன்னு இருக்கும், பட் நிறைய கண்டிஷன் இருக்குது அந்த டிசீஸ்க்கு. இந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களோட பாடி என்ன ஆகும், பாடியோட இம்யூனிட் பவர் வந்து ஹெல்தியான செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து போராடும். அதாவது ப்ரெக்னென்சி ஆகும்போது நம்ம எம்பிரியோ ஒரு ஹெல்தியான செல் தானே, பட் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு என்னென்னா அந்த நல்ல ஹெல்த்தியான செல்க்கு அகேன்ஸ்டாகவே போராட போது என்னாகும்னா இந்த செல்னால் வந்து எடுத்து போராட முடியாமல் இதுவுமே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து மிஸ்கேரேஜுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டாபிக் வேணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில ப்ரெக்னென்சிஸ் வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் சடனாக வந்து மிஸ்கேரேஜ் ஆகும், அதாவது அபார்ஷன் ஆயிரும். பட் சில ப்ரெக்னென்சியில் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீடிங். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்போ வந்து நீங்கள் ப்ளீடிங்கோ இல்லைனா லைட் ஸ்பாட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் வந்து இதுவுமே ஒரு சைன் தான். ஸோ நீங்கள் எப்போ ப்ரெக்னென்சியில் எந்த டைமாக இருந்தாலும் சரி ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ இருந்தால் உடனே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் வந்து கிராம்பிங், அதாவது பெயின் மாதிரி நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடியெலாம் வரும்ல அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வயிற்றில் பெயின் இருந்ததுனால இதுவும் வந்து ஒரு சைன் தான். தேர்ட் ஒன் வந்து பேக் பெயின், அதாவது முதுகில் சில பேருக்கு ஒரு ரொம்ப பேக் பெயினாக இருக்கும், ரீசனே இருக்காது, அது வரைக்கும் நமக்கு பேக் பெயின் ப்ராப்ளமே இருக்காது, திடீர்னு வந்து பேக் பெயின் வரும். அதே மாதிரி பெல்விக் ஏரியா, இந்த கீழே இடுப்பு எலும்பு இருக்குல்ல, ஸோ அங்கேயெல்லாம் வந்து பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு சிம்டம் தான். நாலாவது சிம்டம் வெயிட் லாஸ். ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் ஆகுறது நார்மல் தான். ஏன்னா சிலருக்கு வந்து இனிஷியல் டேஸில் அந்த தேர்ட் மந்த் வரைக்குமே வந்து வாமிட்னால வெயிட் லாஸ் ஆகும். பட் சடனாக வந்து ஒரு 2 or 3 days வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஆன மாதிரி தெரியுதுன்னா இதுவும் ஒரு சிம்டம் தான். 5th சிம்டம் வந்து மார்னிங் சிக்னஸ்லாம் இல்லாமல் போகிறது. அதாவது வந்து நம்ம ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணால் நிறையா பெண்களுக்கு வந்து உடனே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, குமட்டுற ஃபீலு, வாந்தி வர ஃபீல்லாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் சடனாக வந்து இந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை, குமட்ட மாட்டேங்குது, வாந்தி வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி சோர்வாக இல்லாமல் ஆக்டிவாக தான் இருக்கீங்கனாலும் இது ஒரு சிம்டம் தான். பட் வந்து சிலருக்கு என்னென்னா இந்த மார்னிங் சிக்னஸ்லாம் ப்ரெக்னென்சியில் வராது. ஸோ நீங்களாம் வந்து மிஸ்கேரேஜ் ஆக போதுன்னு பயப்படாதீங்க. வந்துட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து வராமல் இருக்கிறது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறக்கான சிம்டம் தான். நான் சொன்ன இந்த 5 symptoms என்னென்னா கண்டிப்பாக வந்து மிஸ்கேரேஜ் ஆகும்னு மீனிங் கிடையாது, பட் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து டாக்டர் பாருங்கள். ப்ரெக்னென்சி டைமில் ப்ளீடிங் ஆகியுமே நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சியில் தங்கியிருக்கும். ஏன்னா இயர்லி ப்ரெக்னென்சியில் வந்து ப்ளீடிங் ஆகிறதுனா நார்மல் தான். பட் எப்போ ப்ளீடிங் ஆனாலுமே வந்து அதை நம்ம ஒரு சின்ன விஷயமே எடுத்துக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்த்து அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லா. முக்கியமான டாபிக் தான் மிஸ்கேரேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்கேரேஜ் வந்து நிறைய கேசஸில் வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது, சொன்னேன் இல்லையா, குரோமோசோமல் அப்நார்மலிட்டி இந்த மாதிரி கேசஸில் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த மிஸ்கேரேஜெல்லாம் ஆகிறதுக்கான ரிஸ்க்கை வந்து நம்மளால் குறைச்சிக்க முடியும். அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணதுமே வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படி இல்லைனா கன்சீவ் ஆகிறக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து டயபெட்டிஸோ இல்லைனா ஹை பிளட் ப்ரெஷரோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டிசீஸ் இருந்தால் அதை வந்து கம்மி பண்ண வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுங்க. சப்போஸ் கன்சீவ் ஆகிருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளால் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்து
கரெக்டாக வந்து நம்ம பேலன்ஸாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. உங்களால் எக்ஸசைஸ்லாம் திடீர்னு பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு ஹெல்த்தியாக வாக்கிங், ரிலாக்ஸாக ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மி பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் வந்து, ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாவே முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 hours வந்து நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றது வந்து நம்மளோட குழந்தைக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் சாப்பிடுங்க. இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஜங்க் ஃபுட்ஸோ சில ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றதுனால மிஸ்கேரேஜாக இருக்கணும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிடணும், என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைம்லேயே வரும், நார்மல் டைம்லேயே வரும் இல்லையா. ப்ரெக்னென்சி டைமில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்தால் வந்து மிஸ்கேரேஜாக இருக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணது இப்போ நீங்கள் ஒரு 1.5 months 2 months கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போவே வந்து ஃப்ளூ ஷாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ டாக்டர்ஸே சொல்லுவாங்க இந்த ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளூ இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கிறது மிஸ்கேரேஜ் வந்து ஆகிறக்கான சான்சஸ் வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி வெயிட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஓவர் வெயிட்டாகவும் ஆகக்கூடாது, அதே மாதிரி அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே இந்த உங்கள் வெயிட் ஜேர்னி, வெயிட் லாஸ் ஜேர்னியோ, வெயிட் கெயின் ஜேர்னியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான வெயிட்டில் வந்து நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறக்கான சான்சஸ் வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி தான் கடைசி ஒன் வந்து காஃபி. காஃபி குடிக்கிறது வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காஃபி லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ண முடியாது. பட் ஒரு நாளைக்கு ஒரு 2 cups காஃபி குடிக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் பேபிக்கு வராது. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பட் அதுக்கு மேலேயும் நீங்கள் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்களாக இருந்தீங்கன்னா இதே கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து ப்ரெக்னென்சி லாஸை வந்து நம்மளால் 100% இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு சான்சஸ் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டாபிக்ஸ் வேறு ஏதாவது வேணாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டாப்பிக்கை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.